ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய மிக முக்கியமான 28 நாளுங்க. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமைங்க. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்துடைய 15 நாளுங்க. ஸோ நாளை நாள் இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் என்று தெரியும். இந்த குரு பகவானுக்கு உகந்த நாளில் இன்னொரு ஒரு முக்கியமான திதியும் சேர்ந்து வருது. அது என்னன்னா, நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்துடைய தேய்பிறை சதுர்த்தி தினங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக சொல்லப்படுது. நாளைய இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பரிகாரங்கள் நாம் நிறைய செய்யலாங்க. அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுவு காலத்தை கிடைக்க செய்யும். உங்கள் கஷ்டம் தீருவதற்கு ஒரு வாழைப்பழ சீப்பு இருந்தாவே போதும், ஈஸியாக உங்கள் கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். வாழைப்பழ சீப்பு வைத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கஷ்டம் தீருவதற்கு ஒரு வாழைப்பழ சீப்பு வைத்து என்ன செய்யணுமோ அதை செய்துடுங்க. பெருசாக ஒரு வாழைப்பழ சீப்பு நிறைய காசெல்லாம் ஆகாது, ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். இது போல் ஸ்பெஷல் நாளில் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் இந்த நாள் அன்னைக்கு இந்தந்த தெய்வத்தை இப்படி இப்படி வழிபாடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நாம் ஃபாலோ பண்ணாவே நம்ம எல்லா கஷ்டங்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம். கஷ்டங்கிறது மனுஷன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. அந்த கஷ்டங்களை கடந்து வருவது தான் வாழ்க்கை. அதை கடக்கிறதுக்கு நமக்கு மனதைரியம் முதல்ல தேவை. அந்த மனதைரியத்தை இது போல் தெய்வங்கள் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்பினாலும் நம்பாட்டியும் நமக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அதுவும் இஷ்ட தெய்வமாக நிறைய பேருக்கு பிள்ளையார் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட பிள்ளையாருக்கு உகந்த திதி தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதமே வளர்பிறை தேய்பிறை என 2 திதிகள் வரும். அந்த திதிகளில் விநாயகருக்கு உகந்த பரிகாரம் நாம் செய்தாலே விநாயகருடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் தீரும். இதில் நாளை நாள் பங்குனி மாதத்துடைய தேய்பிறை சதுர்த்தியாக வருது. அதனால் நாளை நாள் வாழைப்பழம் வைத்து பரிகாரம் செய்தால் நமக்கு கஷ்டம் தீரும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த பரிகார முறையை பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் பண்ணுங்கள். வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா நல்ல சம்பளத்தில் வேலை, நல்ல ஆரோக்கியமான உடல், இது ரெண்டும் தான் வந்து கேட்போம். ஸோ நல்ல சம்பளத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க, வேலையில் கிடைச்சும் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் தீர இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் செய்யுங்க போதும், உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே பறந்தோடும். சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பொதுவாக படிப்பு முடித்ததும் வேலை கிடைக்கவில்லை, அப்படியே கிடைத்தாலும் தகுதிக்கேற்ற படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை, கிடைச்ச வேலையில் போதிய சம்பளம் கிடைக்கவில்லை, குறைவான சம்பளம், வேலையில் பல பிரச்சனைகள் என வாழ்கின்ற ஏராளமானோர் நம்ம வாழ்வில் தினமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரீதியாக பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நமக்கு வேலை என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு வேலையும் தக்க வைத்து கொண்டு அந்த வேலை நமக்கு தகுந்தாற் போல் அமைத்து கொள்வதற்கு நிறைய போராட்டங்களை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே ஒரு சில நேரம் வேலை கிடைத்தாலும் வேலை எப்போதும் போகும் என்ற பதப்பதிப்பிலேயே பலருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது என்று சொன்னாலும் மிகையாகாத ஒரு உண்மை. நல்ல வேலை கிடைக்குமா, வேலை கிடைத்தாலும் நிரந்தரமாகுமா, ப்ரொமோஷன் சம்பள உயர்வு வருமா என்று ஏப்ரல் மாதத்தில் பலரது மனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்து ஆரம்பித்து விடும். ஏன்னா ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது கணக்கு ஆரம்பிக்கும். அதனால் ஏப்ரல் மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே மனம் வந்து சம்பளத்தை பற்றி எதிர்பார்க்க ஆரம்பித்து விடும். வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரவும் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கவும் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்காங்க.
வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு விநாயகப் பெருமானுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாலையை அணிவித்து நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ இந்த மாலையை அணிவித்து நாளை நாள் வழிபாடு செய்யும்போது விநாயகருடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் வந்து தீரும். சரி வாங்க, உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை வைத்து மாலை எப்படி செய்கிறது, அதை எப்படி அணிவிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முழுமுதற் கடவுளான விநாயகரே அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்குகிறாரு. அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வினைகளை தீர்ப்பவன் விநாயகன். எந்த செயல் செய்தாலும் நம்ம அனைவரும் முதல வணங்குவது விநாயகரை தான். அத்தகைய விநாயகருக்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி செய்தீங்கன்னா கைமேல் பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். பொதுவாக நாம் இதுக்கு முன்னாடி விநாயகருக்கு கோவிலுக்கு போகும்போது கோவிலில் இருக்கக்கூடிய அருகும்புல் மாலையை அணிவிச்சிருப்போம், ரோஜா பூ மாலையை கூட அணிவிச்சிருப்போம், அப்படி இல்லைனா எருக்கம்பூ மாலையை கூட அணிவிச்சிருப்போம். இதை அணிவிச்சு தான் அவரை வழிபாடே செய்வோம். இவ்வாறு நாம் இவருக்கு விருப்பமான இந்த பொருட்களால் வழிபாடு செய்கிறதன் மூலிமா, அதாவது மாலையை அணிவிச்சு வழிபாடு செய்கிறதன் மூலிமா நமக்கு வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கம் நம்மள பலருக்கும் இருக்குது. ஏனென்றால் அவருக்கு தேங்காய் உடைத்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் இல்லாமல் போய்விடும் என்று கூறப்படுது. அதனால தான் தேங்காய் உடைக்கிறதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இப்படி பல மாலைகளை அணிவித்தாலும் வாழைப்பழத்தை கொண்டு நாம் ஒரு மாலையை அணிவிக்கும் போது அதுக்கு நிகரான சக்தி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லப்படுது. ஸோ வாழைப்பழ மாலையை தான் நாளை நாள் அணிவிக்கணும். அதை அணிவிக்கக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விநாயகருக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய தேய்பிரையில் வியாழக்கிழமையில் நாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. விநாயகருக்கு நாம் அனைத்து வகையான மாலைகளை அணிந்திருந்தாலும் குறிப்பாக வாழைப்பழத்தை வைத்து நாம் தயாரிக்கக்கூடிய மாலையை செய்து அவருக்கு அணிவித்தால் அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு இருக்கக்கூடிய வேலை பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவார். அதனால தான் இதை செய்யுங்கன்னு வந்து சொல்கிறேன். இந்த வாழைப்பழ மாலையை நாம் கற்பூரவள்ளி அப்படி இல்லைனா செவ்வாழைப்பழம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொண்டு நாம் ரெடி பண்ணணும். ஸோ வாழைப்பழங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாழைப்பழத்தில் நிறைய வகை இருக்குது. அதில் கற்பூரவள்ளி அப்படி இல்லைனா செவ்வாழைப்பழம் இந்த ரெண்டு பழத்தில் ஏதாவது ஒரு பழத்தை கொண்டு தான் நாம் மாலையை வந்து தயார் பண்ணணும். ஸோ எத்தனை பழத்தை கொண்டு தயார் பண்ணணும்னா 9 வாழைப்பழங்கள் உள்ளவாறு நாம் மாலையை வந்து ரெடி பண்ணிக்கணும். 9 பழங்களை ஒன்றன் ஒன்றாக கட்டி அந்த மாலையை ரெடி பண்ணி அதை விநாயகருடைய கழுத்தில் அணிவிக்க வேண்டும். இவ்வாறு நாளை நாள் 12 மணிக்கு அவரை நாம் மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய வேலை ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நம்ம வாழ்வில் நல்ல நிலைமையை அடையலாம். ஸோ நாளை நாள் மறக்காமல் இந்த மாலையை அணிவித்து விநாயகருடைய அருளை பெற்று வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் விநாயக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள், ரோஜா அல்லது செம்பருத்தி பூக்களை கொண்டு அர்ச்சனையை செய்யுங்க. அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து நாளை நாளில் மாலை அணிவித்து இந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணி விநாயகர் கோவிலே அகல் விளக்குகளில் நாம் நெய்வூற்றி விளக்கேற்றி வைத்து நல்ல வழிபாடு செய்யுங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும். வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். தொழில் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு தொழிலும் அமையும். ஸோ நாளை ஒரு நாள் இந்த வாழைப்பழத்தை வைத்து பிரார்த்தனை செய்தால் பல நன்மைகள் நம்மளை தேடி வரும், அதாவது பல நன்மை வெற்றிகள் தேடி வரும். ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாளில் நான் சொன்னதை எல்லாமே செய்திடுங்க. ஸோ நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறது இதன் மூலமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரம் செய்து விநாயகருடைய அருளை பெறட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்புடைய ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.